வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான எக் நூடுல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸும் எக்கு எல்லாம் போட்டு நம்ம எப்படி சூப்பராக ஒரு நூடுல்ஸ் செய்ய போகிறோம்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டை மேகி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பேன் வச்சு ஆயில் விட்டுருக்குறேன். அதில் இனி ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது அதில் போட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம செய்கிறப்போ சூப்பராக இருக்கும். நம்ம சாதா மேகி சாப்பிட்றத விட முட்டை ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கி வர்றதோடு கூடவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முட்டை செய்கிறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மேகினால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. அது தகுந்த இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம். கேப்சிகம், குடமிளகாய், பீன்ஸு, இது எல்லாத்தையும் ஒன்று நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரே ஒரு தக்காளி, இதுக்கு தக்காளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நான் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி மேகியில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் இதில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் இதை மாதிரி உங்களுக்கு முட்டைக்கோஸு இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இனி இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் ஒரு கால், இதில் இந்த ஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். வேறு மல்லித்தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். இதில் நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க வேண்டாம், இதிலேயே தண்ணி விடுது பாருங்கள். இந்த தக்காளியிலையும் இந்த எண்ணெய், தக்காளியோட தண்ணியிலையும் எண்ணெயிலையுமே இது நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறப்ப ஆவியிலேயே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வைப்போம். எந்திரிச்சான்னு பார்க்கலாம். இதை இடையில இடையில நான் திறந்து கிண்டி விட்டேன், அந்த மாதிரி நீங்களும் திறந்து கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வதங்கி கொஞ்சம் நம்ம எவ்வளோ போட்டோம் இது வதங்கி கொஞ்சம் கம்மியாயிருச்சு எல்லாமே. இனி இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். பாருங்கள் 3 முட்டை எடுத்துருக்குறேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முட்டையோட அந்த பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும், அதை உருண்டு உருண்டு. அப்போ தான் அது கரெக்டான பதம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்கள் முட்டை பொரியல் கூட அது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-1 நிமிஷம் கூட இதை நம்ம மூடி வச்சுட்டு அதை இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதே பாத்திரத்தில் நம்ம மேகியை வேக வச்சு எடுக்கணும்.
பாருங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இனி இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இனி அதே பாத்திரத்தில் மேகி வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் மேகி போடணும். இது இனி தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நம்ம உப்பு ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அதிலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு இனி தேவையில்லை. இது தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்மளோட மேகியை இதில் போட்டுக்கலாம். மேகி நல்லா வெந்து வருது. இனி இதில் நம்ம மேகியோட மசாலா தூள் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி வேறு ஒன்றும் இதில் சேர்க்க வேண்டாம். இதிலே நல்லா இது இனி வெந்து வரட்டும். இதை நம்ம மூடி வேக வச்சிடலாம். பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக தண்ணிலாம் வற்றி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. இனி லாஸ்ட்டாக நம்மளோட இந்த முட்டை மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இது எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா வாசமாக நல்லா சூப்பராக கம கமன்னு இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான எக் மசாலா மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.